புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்க அவங்க குறைய சொல்லுங்க கேப்போம். பொழுதுனைக்கும் மலையிலையும் வெயிலையும் உழைச்சிட்டு வர்ற ஆம்பளைக்கு காரசாரமா எண்ணெயில பொறிச்ச சிக்கனையும் மட்டனையும் போடாம ஆடு மாடுக்கு போடுற மாதிரி கீரை காய்கறி சமைச்சு போடுறா. அப்புறம் சர்க்கரையே போடாத காபி வேற. இதனால எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருதியா? என்னால இவ கூட இனிமே கடைசி வரை குடும்பம் நடத்தவே முடியாது. நீ என்னமா சொல்ற? இவரோட கடைசி வரை நல்லபடியா இருக்கணும்னு தாயா இப்படி சமைக்கிறேன். இவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, அதை கட்டுப்படுத்ததான் இப்படி சமைச்சு போடுறேன். என்ன தவிர யாரையா இவர் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்க முடியும்? நீ உன் பஞ்சாதியோட தான் இருக்கணும், அப்பதான் உன் உடம்பு ஆரோக்கியமாவும் வாழ்க்கை சந்தோஷமாவும் இருக்கும். இதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதனால நம்ம ஊர் சனங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சர்க்கரை நோய் வராம தடுக்கவும் வந்தா அதிகரிக்காம கட்டுப்படுத்தவும் சில வழிகள் இருக்கு. நாம சாப்பாட்டுல உப்பு காரம் சர்க்கரைய குறைக்கணும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது நடக்கணும். மது புகை போன்ற தீய பழக்கத்தை உடனே விடணும். இத செஞ்சாலே நம்ம ஊரே ஆரோக்கியமா இருக்கும். நாட்டாம தீர்ப்பு மட்டும் இல்ல, தீராத வியாதிக்கு தீர்வையும் சொல்லிட்டார் ஐயா. 30 வயதும் அதற்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சர்க்கரை நோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதிகமாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ள வேண்டும். அதிக கொழுப்பு மற்றும் சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். நாள்தோறும் 1/2 மணி நேரமாவது நடக்க வேண்டும். புகை மற்றும் மது பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கண், சிறுநீரகம், இதயம், நரம்பு, பாதம் போன்ற